ஐயா வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, எனக்கு வந்து ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் இருக்கு, பாக்கி எல்லாம் வந்து சாந்தமா போகுது. பிரச்சனையும் இல்லாம குழப்பமும் இல்லாம ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து என்ன சொல்ல, நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேட்ல இருக்குன்னு தெளிவா புரியுது, ஆனா இன்னும் அது உணர்வு பூர்வமா ரியலைஸ் ஆகலையே அப்படின்னு திடீர்னு ஒரு விரக்தி. திடீர்னு ரெகுலராவே அந்த ஒரு விரக்தி மட்டும் இருக்கு, அதை லெக்கோ பண்ணவே முடியல என்னால. அது வந்து எவ்வளவோ சரி அப்படியே விட்டுலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது என்னமோ என்ன சொல்ல, அது சுத்தமா லெக்கோ பண்ண முடியல. அது அப்படியே குடிச்சு இழுத்து விழுத்தி நிக்கிது. ஒரு அது நிறைய நிறைய நீங்க மெஷர்மெண்ட் எல்லாம் அளவுகோல் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த அளவுகோல் தான் உங்களுக்கு பிரச்சனை. புறக்கணிக்கிறதுக்கு பேரு ஹையஸ்ட். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடையறது ஹையஸ்ட்ன்ட்டு எடுத்துருக்கூடாது பாத்தீங்களா? நம்ம ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா யாரும் அடையாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிட்டோம், நம்ம ஒரு ஹையஸ்டான நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொல்ற மாதிரி இது கிடையாது பாத்தீங்களா? எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அது எவ்வளவு என்ன வரட்டும் போட்டோம், எது வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம அதை வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் ஹையஸ்ட். அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே பிறகு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுமே கிடையாதுல்ல. அது எது வேணாலும் என்ன, நமக்கு வந்து ஒரு ஹேபிட் பேட்டர்ன் எல்லாருக்குமே இருக்கு, அந்த ஹேபிட் பேட்டர்ல உள்ள ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அது காலப்போக்கில் தான் மாறும், அந்த ஹேபிட் பேட்டர்னை மாறும், அது காலப்போக்கில் மாறும். ஆனால் இப்போ வரும்பொழுது அது வந்துட்டுதான் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படிதான் வரும்னு கேட்டு மற்ற இதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே ஆகிறது இல்லை. அது வந்து மற்ற சரி கோவம் தான் வருத்தம் சந்தோஷம் வந்தா இருக்கட்டும், எந்த உணவுனா ஒருத்தன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சரி, எனக்கு ஒரு நாள் வந்து இந்த கோவில் போது சம்பந்தமே இல்லாம பயங்கர கோவலும் வந்து இன்னொன்னா வந்து இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமா போகுது, பாலிடிஷியன்ஸ் ஏமா இருக்காங்கன்னு போது பயங்கரமான கோவம் வந்தது. சரி, நல்லா குடிச்சு எதிரில் வந்து அனுமன் சிலை தான் இருந்து, சரி அனுமன் குடிச்சு ஒரு நாலு பழம் பழங்கள் வர விட்டு மனசுல, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் பா அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ், அது ஒரு சாந்தமானதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லி வந்தாச்சு. அதோட விஷயத்த அந்த மாதிரி கோவம் வரும்போது அந்த ஒரு இது வர்றது இல்லை, அந்த கிஃப்ட் எல்லாம் வர்றது இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அதான் அந்த மாதிரி வந்து எமோஷன்ஸ் எல்லாம் போனாலும் அது ஒரு ஆள் கிளியரா தெரியுது, ஒரு ஒரு ஆள் நிலை விரக்தி மாதிரி எப்போ உனக்கும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிது. அப்படியே அதுதான் வந்து ஸ்லோவும் ஆகல, அப்படியே இழுத்து போட்டு நிக்கிது. எல்லாத்துக்கும் அடி உணர்வு அது மாதிரி நின்றுது. அப்படியே நம்ம எதை உணர வேண்டி இருக்கு, அது நிக்கிது, அது ஓடவே மாட்டேங்குது. அது என்ன, நான் எதுவும் பண்ணல, சரி இருட்டோம் அப்படின்னாலும் அது ஒண்ணும் பண்ணல, அது அப்படியே சரி சரி ஆகட்டும் அப்படின்னு விட்டேன். சரி, அதுதான் எதையோ ஒரு இனமோ இழந்துட்டு உக்காந்து இருக்கிற மாதிரி அப்படியே அப்படின்னு தெரிஞ்சுனே இருக்கு. அப்படி என்ன தேடுறோம் அப்படின்னா, எதை நான் யோசிச்சு கூட பார்த்தேன் ஒரு நாள் வர, சரி அப்படி என்னதான் இறக்கி இருக்கு பார்த்தேன், நமக்கு இதுலாம் ஆசையான ஒரு ஒரு ஆசையா பார்த்தாலும் பெருசா அந்த ஆசைகள் மாதிரி எந்த ஈடுபாடும் வர மாட்டேங்குது. அதாவது இப்ப நீங்க வந்து அதாவது நமக்கு வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் சொல்லி சொன்னா ஏதோ ஒரு பெரிய கிரேட்டரா ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் திங்கா நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா?
வாழ்க்கையிலேயே ஆனாலும் அந்த உணர்தலுக்கும் உணரா நிலைக்கும் வித்தியாசமே இல்லைன்றீங்களா? நம்ம எல்லாருமே ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நானும் இருக்கேன், நீங்களும் ஒரே ஸ்டேட்ல இருக்கோம். நம்மளும் அந்த நிலைமையில இருந்தாலும் உணர்தல் உணரா நிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இப்ப நீங்க வந்து இவ்வளவுதான் உணர்றது உணர்றாத நிலைன்னு வந்தாலும் நீங்க எதையோ ஒண்ணு நம்ம மறைமுகமா நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறோம் தானே அர்த்தம். இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தோம்னா புரியுது அளவுகள்லாம் வச்சிருந்திருக்கிறோம். ஆழமா பதிஞ்சிருந்திருக்கு, அது வந்து ரிசீல் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து இவ்வளவு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா நம்ம இதுவரைக்கும் எடுத்துக்க மாட்டோம். நீங்க என்லைட்டன்மெண்ட் சொன்னா ஒரு இருக்கிறதுலே ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தான் கற்பனை பண்ணிட்டே இருந்திருக்கோம் இதுவரைக்கும். அது வந்து நாம அதுல இருக்கிறோங்கிறதே முதல்ல நம்மளா ஏற்றிட முடியல. அது கரடி தான் என்ன இருக்கு. நீங்க ஃபீல் பண்றதுன்னா எதை ஃபீல் பண்ணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, இருந்துட்டு போட்டு அது அதே வந்து நீங்க அந்த இப்ப வேற வழி இல்லாம அளவு பண்றேன் அவ்வளவுதான். ஆமா, அது பாட்டுக்கு இருந்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. அது நம்ம வந்து ஆமான்னு சொன்னாலும் நீ இருன்னு சொன்னாலே இல்லன்னு சொன்னாலும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போயிட்டு இருக்கு, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. ஆனாலும் வந்து அந்த விரக்தி இல்ல மாறணும்னு கிடையாது. அதான் சொல்ற சரி, இது விரக்தி அனுபவிக்கணும்னு புரியுது. ஆனா வந்து எனக்கு மாறணும்ன்ற ஃபீலிங்கோட அந்த அப்பயும் அவசரம் இல்ல. இந்த உணரநிலை உணர்நிலையில யாரானவும் புடிச்சு இழுத்து புடிச்சு மாட்டிக்கிட்டு உணரநிலை உணர்நிலைன்னா எதை மீன் பண்றீங்க? இல்ல நம்ம தான் இருக்கிறதே ஹையஸ்ட் லெவல்ல இருக்கோன்னு தெளிவா தெரிஞ்சோம். அது இன்னும் அந்த ஆழமா அந்த உணர்வு அப்படிங்கறது அது வரலையே. நிறைய வந்து சாமி இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் பாக்குறேன், நிறைய இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அது மேல எதுலயும் ஒரு ஈர்ப்பு எல்லாம் வரல சார் அப்படின்னு, இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து டிரான்சிட்டரி பீரியட் தானே உங்களுக்கு. எத்தனையோ இது ஹெடல்ஸ் ஆயிருக்கீங்க, என்னெல்லாமோ இருக்கு. என்ன உங்களுக்குள்ள நீங்க போக போக இதுல ஒண்ணும் இல்லங்கிறது தெரியுது. எல்லாமே அனுபவங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் போத்தான் செய்யும் போது எதுவுமே சும்மா வராது. ஒன்னு ஒரு விரக்தின்ட்டு வந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணத்துக்கு பற்றி தான் இந்த விரக்தி வந்து டெவலப் ஆகுது. அப்போ விரக்திக்கு காரணம் வந்து ஏதோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுங்கிறதான் அர்த்தம். இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு இல்லைங்கிறதுனால நமக்கு இதாகுது. விழிப்பு நிலை அனுபவம் ஒரு தடவை பாக்கணும்னு ஆழமான ஆசைதான் இருக்கு. அந்த ஆசை வந்து சரி, அதுதான் லிங்கம் பண்ண முடியல. கேட்டேன் இல்ல விழிப்பு நிலை அனுபவம்னுட்டு ஒரு அனுபவமே கிடையாதுல்ல. விழிப்பு நிலை அனுபவம்னுட்டு ஒரு அனுபவம் இருக்காது. நமக்கு எந்த அனுபவம் வந்தாலும் அது விழிப்பு நிலையோட சேர்ந்துதான் வருது. விழிப்பு நிலை இல்லைங்கன்னா நமக்கு அனுபவமே கிடையாது. வேற நமக்கு வந்து தனியா அது வந்து சிலன்னு இந்த அவேர்னஸ் சொல்லி பிராக்டிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. இப்போ ஓசோ எடுத்துக்கிட்டா, ஜேகே எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவேர்னஸ் சொல்லி ஒன்னு இது பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் யோகாவோட சேர்ந்ததுதான். அதெல்லாம் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. விழிப்புணர்வுன்னு சொல்லி அவங்க ஒரு அவேர்னஸ் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு அப்படி இல்லாம சொல்லி நாம எதையோ ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டாங்க. மேலும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா நம்ம பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அவேர்னஸ் பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணீங்கனாலே இது யோகாவா மாறிடும். அது புரியுது. ஹையஸ்ட் ஸ்டேட்னா நம்ம இருக்கிற அனுபவம் ஹையஸ்ட் ஸ்டேட்ங்கிற அர்த்தம் இல்ல.
நம்ம எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறதா ஐஎஸ்எஸ் ஸ்டேட்டுங்கிறது தான். எந்த அனுபவம் வேணாலும் வந்துட்டு போட்டோம், எது வேணாலும் போயிட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடுறோம் பார்த்தீங்களா. அந்த ஈஸியாக எடுத்துக்கிடுற போக்கு தான் ஐஎஸ்எஸ் ஸ்டேட். ரைட்டு எதுனாலும் விரக்தி ஒன்னா வரட்டும், எது வேணாலும் வரட்டும்னு சொல்லி நம்ம டோட்டல் லிபரேஷன் கொடுத்துரும். அதுக்கே நம்ம சுதந்திரம் கொடுத்துட்றோம். நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுப்பான்னு சொல்லி அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அது நமக்கு சுதந்திரம் கொடுத்துருது. அந்த சுதந்திரத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.